ஒரு சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர், அவர் வந்து திருவண்ணாமலையில் நான் இருக்கிற காலத்தில் அங்கே என்னை வந்து சந்தித்தார். பிறகு அப்புறம் நான் சென்னையிலையும் கொஞ்சம் காலம் இருந்தேன், சென்னையிலையும் நீ அடிக்கடி வந்து சந்திப்பார். அப்போ ஒரு நாள் அவர் என்கிட்ட கேட்டார், ஐயா உங்கள்கிட்ட நான் தனிமையில் கொஞ்சம் பேசணும், நான் உங்களை பக்கத்தில் பார்க்கும்போது எப்போவுமே உங்களை சுற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க, அதனால் பர்சனலாக பேச முடியல, தனிமையாக பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். சரின்னு சொல்லி அவருக்குன்னு சொல்லி ஒரு நாள் தனியாக அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அன்னைக்கு வேறு யாரும் வர வேண்டாம்னு சொல்லி அவருக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன். அப்போ அவர் வந்தார், வந்து உட்காந்துட்டு, சரி ஐயா உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினச்சிங்களோ பர்சனலாக கேட்கணுங்களா என்ன கேளுங்கன்னுட்டு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னால், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். எனக்கு புரியலை, ஏன் என்னை பற்றி என்ன, அவரை பற்றி என்ன நான் நினைக்கணும் எனக்கு தோணலையே, உங்களை பற்றி நான் என்ன நினைக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு தோணலையே, நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலையே, நீங்கள் உங்களை பற்றி என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னார். அப்போ பழையபடி பழையபடி பேசிட்டு பேச்சில் பேச்சாப்பிலே அதே தான் கேட்டு சொல்லிக்கிட்டார், என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். பிறகு எனக்கு அவரை கண்டுபிடிக்கிறக்காக தான் பிறகு என்ன சொன்னால், சரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருக்கிறீங்களா, உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஞானின்ட்டு உங்களை நீங்கள் வச்சுக்கிடலாம், உங்களுக்கு நீங்களே முரண்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி அவர்கிட்ட ஜெனரலாக சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னால், நான் எனக்கு நானே முரண்படலை, நான் ஓகே தான் இருக்கிறேன். அப்போ அவன் சொன்னார், அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தால் அப்போ நீங்கள் ஞானி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாமே நீட்டு சொல்லி சொன்னேன். இப்போ நானும் புரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு தான் சொல்லி பார்க்குறேன், ஆனால் யாரும் கேட்ட மாதிரி தெரில, இப்போ உங்களை சுற்றி கூட ஆட்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, பட் நான் சொன்னால் யாரும் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லைன்னாரு. சரி, இருந்தாலும் எனக்கு இந்தமாக கான்வர்சேஷனுக்கு மத்தியிலையுமே அவர் என்ன கேள்வி எதிர்பார்த்து வந்தாருங்கிறது எனக்கு அசஸ் பண்ண முடியல. அப்போ பிறகு அவர் சொல்லிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட தாண்டி போயிட்டு கடைசி வரைக்கும் அவர் ஓப்பனாக ரிவீல் பண்ணவே இல்லை, என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி அதான் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு வேறு எதுவுமே, அதனால் நான் ஜெனரலாக தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அப்புறம் கடைசியில் அவர் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். அவர் போன பிறகும் எனக்கு அந்த மனசில் ஓடிக்கிட்டே இருந்து, என்ன இவர் என்ன எதிர்பார்த்து வந்தார், அவர் எதிர்பார்த்த பதிலை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாரா வாங்கலையா இன்னு சொல்லி எனக்கு அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ தான் எனக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு நினைவுக்கு வந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் தேனீக்கள்லாம் அதை நோக்கி ஓடி வந்துடும், அது போய் நான் மலர்ந்துட்டேன் வாங்கிட்டு சொல்லி இறங்கி கூப்பிட வேண்டியதில்லை, அதுக்கு தேனீக்களுக்கெல்லாம் தெரியும் அவ்வளோ ஓடி வந்துடும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டான்னா உலகத்துக்கே அவரை தெரிஞ்சிடும், உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து மொச்சிக்கிடுவாங்க சூழ்ந்துருவாங்க என்ன சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அப்போ இப்போ நாங்கள் ஞானத்தை தேடி அலைஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஞானம் அடைஞ்சானா நம்மளை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துருவோங்கிற மாதிரி நம்மளே அது எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் அப்படி ஒன்று ஒரு இருக்கும், நம்மளை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ இவரும் அந்த நம்மளை தேடி வந்தவருமே என்னென்னு சொன்னால், உங்களை சுற்றி கூட ஒரு கூட்டம் இருக்கான்னு நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை பேச்சோட பேச சொன்னார். இப்போ இவரும் அதைத்தான் எதிர்பார்த்துருப்பார் போல், நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் ஆனால் நம்மளை யாருமே ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே என்ன மாதிரி ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்கிறாரோன்னுட்டு ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆர்டிக்கிள் போடுறோம் இல்லையா, நம்ம மேகசின் நடத்துகிறோம், அதில் ஒரு ஆர்டிக்கிள் போடுறோம். அப்போ அந்த உரையாடலெல்லாம் வச்சு தொகுத்து ஒரு ஆர்டிக்கிளாக போட்டேன். அது அந்த நபரும் படித்து பார்த்தார். படித்து பார்த்ததுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டேன், நீ இந்த நோக்கத்தில் தான் நீங்கள் என்ன தேடி வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் இதுக்கு தான் தேடி வந்தேன்னாரு. ஏன்னா நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகு நம்மளுக்கு ரெகனிஷன் இல்லையே, அப்போ நம்ம ஞானம் அடையலையோன்ற மாதிரி ஒரு எண்ணம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் வந்து 40 வருஷம் முயற்சி பண்ணேன்னா பாருங்கள், ஆன்மீகத்துக்காக 40 வருஷம் முயற்சி பண்ணேன்னா என்னெல்லாமோ பயணம், நிறைய நண்பர்கள் எங்களுக்கெல்லாம் சேர்ந்தாங்க, எல்லோருமா சேர்ந்து தான் முயற்சி பண்ணோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமே வந்து ரமணாசிரமத்துக்கு போவோம், ஏதோ ஒரு டைமில் லீவ் நேரத்தில் டைம், இது முதல்ல ஜெய கிருஷ்ணமூர்த்தி உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்கு மீட்டிங் போவோம், போயிட்டு திரும்பும்போது ரமணாசிரமத்துக்கு வருவோம். ஜெய கிருஷ்ணமூர்த்தி 85 இதில் இறந்து போனார்னு நினைக்கேன்.
அவர் இறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் ரமணாசிரமத்துக்கு மட்டும் போயிட்டுருந்தோம். அப்போ நம்ம கடைசியாக நாங்கள் வந்து ஒரு பெரிய குரூப்பாக நாங்கள் போனோம். ரமணாசிரமத்துக்கு போகும்போது நாங்கள் எங்கள் குரூப்பை 70 பேர், அவ்வளோ நண்பர்கள், பெரிய வட்டாரம். ஏன்னா வந்து ஆன்மீகத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபாடாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எங்கள் குரூப்பில் இணைச்சிக்கிடுவோம், எல்லாருமா சேர்ந்து பயணம் பண்ணுவோன்னு சொல்லி. பிறகு நாம் வந்து ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நான் ஞானம் பெற்று விட்டேன்னு சொல்லி சொன்ன மாத்திரம்தான் எல்லாரும் அப்படியே தெரித்து ஓடிட்டாங்க. எப்போ உன்னுடைய ஞானத்தை நீ உங்கடே வச்சிக்க, ஆளை விடுன்ட்டு எல்லாம் தெரித்து ஓடிட்டாங்க. அதாவது அந்த ஞானம் அடைஞ்சான்னு சொன்னால் ஏதோ வண்டுகள்லாம் மொய்க்கும்ங்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து ஒரு அமான, இப்போ ஒரு ராமகிருஷ்ண பரமேஸ்வரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு சில பரவச நிலைகள் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட யோகாவோட சேர்ந்த ஒரு பரவச நிலைகள், அடுத்தவங்களெல்லாம் பார்த்தா ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை இது பண்ணுறாரு. இப்போ அவருடைய படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போதையில் இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருப்பார். அது ஏதோ ஒரு வகையில் ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தினா ஒரு கூட்டம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உண்மையான ஞானத்தில் அப்படி ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு சராசரி மனிதனாக மற்ற கூட்டத்தோட கூட்டமாக தான் நம்ம வாழ்ந்துட்டோம். ஒரு தனித்தன்மையை காட்டுறதுக்குன்னு சொல்லி அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதனால் என்னென்னு சொன்னால் இந்த இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். அடுத்தவங்களை ரெக்கக்னிஷனாக இது பண்ணி நம்ம ஞானி அடைகிறது, அதுதான் நம்ம ஞானங்கிற அர்த்தம் இல்லை. ரெண்டாவது ஞானின்னு சொல்லி சொன்னால் நம்ம கண்ணுக்கு வந்து என்ன செய்யும், ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா உண்மையிலே அப்படி தான், ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட்டத்துக்கெல்லாம் போவோம். போகும்பொழுது அவருடைய முன்னால் உட்காந்தானா நிறைய ஒரு ஆற்றல் எல்லாம் வெளிப்படுங்கிற மாதிரி அவர் முன்னால் போய் உட்காந்துருக்கு இடம் பிடிப்போம். வச்சுட்டு ஏதோ அவர் பிரம்மாண்டமாக நினச்சி வச்சுருக்காரு, அவர்கிட்டருந்து நமக்கு அதெல்லாம் கிடைக்குமான்னு ஒரு ஏக்கத்தோடு எல்லாருமே அப்படி ஏக்கமாக பார்த்துட்டு இருப்போம். அவருக்கு அது வேடிக்கையாக இருக்கும். அவர் சில மீட்டிங்கிலூட சொல்லியிருக்காரு, நம்ம இப்படி எல்லாமே உட்காந்துருக்கவங்களாம் ஏக்கமாக பார்க்குறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நல்லாமல் பேசுவார். ஆனால் உண்மையில் இங்கே வெறும் ஒன்றும் இல்லாத விஷயம், அது ஒன்றும் இல்லாத விஷயம். ஆனால் நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டங்கிற மாதிரி என்னத்தையோ ஒன்று எதிர்பார்த்து நம்ம ஒரு ஏங்கி தவிக்கிற மாதிரி தான். அது ஒரு பேர், அப்படி ஒரு பெரிய பேர் அதுக்கு இருக்கு. அது ஒரு, இப்போ நாங்கள் ஆரம்ப காலத்தில் என்னுடைய மீட்டிங்லாம் நடக்கும் பொழுது என்னுடைய வீட்டம்மாவும் என் கூட வருவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டம்மாட்ட கேட்டிருக்கிறாங்க, ஐயா ஞானம் அடைஞ்ச பிறகு உங்கள்கிட்டலாம் கோவப்படுவாங்களான்னுட்டு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஞானிகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு அன்பு ஒழுக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சில உனக்கு சில எமோஷன்ஸே வராது, எமோஷனே இல்லாமல் அப்படியே அமைதி அப்படியே இருப்பாங்கன்ன மாதிரி ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது நம்ம கோவப்படுறத பார்க்குறக்கு சந்தர்ப்பம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அதனால் அம்மாட்ட வீட்டம்மாட்ட கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு, அவங்க தாராளமாக கோவப்படுவாங்களே சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், சரி நமக்கும் கோபம் வருது, ஐயாவுக்கும் கோபம் வந்திருக்கு, அப்பவும் பிரச்சனை இல்லை. அப்போ கோபங்கிறது ஒரு மேட்டர் இல்லை.